ஊரெல்லாம் அதெல்லாம் பரவிடுச்சு. மக்கள் எல்லாம் பகல் நேரத்தில் வர்றாங்க. வந்துக்கிட்டு அப்பெல்லாம் கொஞ்சம் கண்ணை முடிச்சு இருக்கிறார், பேசுறாங்க. இவர் நிறைய பதிலாம் சொல்றது கிடையாது. ஒரு சில கேள்விகளுக்கு ஞானபூர்வமான பதில் எல்லாம் சொல்கிறார். தம்பி நீ ஹிந்துவா, தம்பி நீ முஸ்லீமா, நீ எந்த மதம், அதுக்கெல்லாம் அவர் பதில் எல்லாம் சொல்வது கிடையாது. அந்த சமயத்தில் பீமா அப்படின்னு ஒரு இளைஞன், அவனுக்கு அருள் இறங்குது. சாமி சாமி வருது, சாமி ஆடுறான். சாமி ஆடின உடனே அங்கே இருக்கிற மக்கள், இங்கே பாருங்க அந்த வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் அந்த மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அதில் பீமாங்கிற ஒரு இளைஞனுக்கு சாமி வருது. மக்கள் எல்லாம் வந்து அதில் இருக்கிற ஒரு பெரியவர் வந்துட்டு, யார் நீ அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் இந்த ஊரை காத்துக்கிட்டு இருக்கிற கண்டோபா கடவுள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஐயோ சாமி என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மரத்துக்கு கீழே ஒரு மம்பட்டி எடுத்துகிட்டு வந்து வெட்டுங்க அப்படின்னோடனே மம்பட்டி எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்க. வெட்டுனா பாருங்க, இதெல்லாம் பதிவு செய்கிறார்கள், இதெல்லாம் என்ன மாதிரியான ஆச்சரியம் என்று எனக்கு தெரியவில்லை. வெட்டுகிறார்கள், டக்குன்னு எனக்கு ஒரு சுவர் மாதிரி ஒன்று தென்படுது, அதை அப்படி தூக்குறாங்க. உள்ளுக்குள்ள நாலு சுவர், அதுக்கு கீழே நான்கு திசைகளிலும் அகல் விளக்குல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு விளக்கு. இது என்ன அதிசயமுங்க! இதை வந்துட்டு சாய்பாபாவோட வரலாறுல பதிவு செய்கிறார்கள். மூடி கிடக்கிற மண்ணு பூமி இந்த இடத்துல தோண்டு, நானு அருள் இறங்குது, சாமி வருதுன்னு சொன்னோடனே அடடா அப்படின்னு நினைச்சேன். எனக்கு இந்த சாமி வருது அப்படிங்கிறதுலாம் இப்ப சமீபத்துல கொஞ்சம் நம்பிக்கை வருது. நிறைய பேர் போலித்தனமாக சாமி ஆடுகிறார்கள். இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது ஒரு சாமி ஆடுறதுதான்ங்கிறத இந்த குண்டலினி யோகத்துல நான் பதிவு செய்திருக்கிறேன். உண்மையாக சாமி ஆடுபவர்களுக்கு அந்த குண்டலினி அப்படி வந்து ஒரு கிடுகிடுப்பு ஆட்டிட்டு போயிடும், அப்படி முதுகு தண்டத்துல, அதுதான் சாமி ஆடுறது. சரியா, அப்படி சாமி ஆடும்போது அந்த இறைத்தன்மை வந்துட்டு அப்படியே பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி வந்துட்டு அவருக்கு அப்படியே பேசும். அப்போ அந்த கண்டோபா அப்படிங்கிற அந்த ஊருடைய சாமி எல்லை சாமி வந்து இவர்கிட்ட பேசி அதை தோண்ட செய்து அதை தோண்டி உள்ளே பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே ஒரு சின்ன சமாதி இருக்கிறது. அந்த சமாதிக்குள் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்பது அத்தனை மக்களும் பார்த்து, இப்போ ஒருத்தன் அந்த இடத்துல இருந்தானா கூட நம்ம அந்த நிகழ்வை வைத்து நம்ம கொஞ்சம் சந்தேகப்படலாம். ஒருத்தன் இருந்தானா, மக்கள் அனைவரும் இருந்திருக்கிறார்கள் அந்த வேப்ப மரத்துக்கு அடியில. எனும் பொழுது சாய்பாபா அமர்ந்திருந்த அந்த ஒரு வேப்ப மரம், அந்த ஒரு சின்ன பையன், 16 வயசு பையன் தவம் செய்த அந்த வேப்ப மரத்துக்கு அடியில உடனே அந்த பையன் எங்கேயும் கொஞ்சம் வெளியில போயிருந்திருக்கிறான். அந்த ஃபக்கீர் அந்த பையன் வந்துட்டு இதை அப்படியே மறுபடியும் மண் போட்டு மூடுங்கள், அந்த இதை வச்சு மண் போட்டு மூடுங்கள் அப்படியே மூடிட்டாங்க. உள்ள அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரியே மூடி, இன்னைக்கு அது அந்த ஷீரடியில ஒரு ஷீரடி சாய்பாபா சமாதி கோயில் என்று ஒரு கோயில் ஒன்று அங்க இருக்கிறது, அதுதான் அது. இதற்கு நடுவில் அந்த பையன் மேல ரொம்ப பயபக்தி வந்து போனது. ஊர்ல வந்துட்டு இந்த பாய்ஜாபா அப்படிங்கிற அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பையனோட பேர் தாத்தியா. சரியா, இந்த பையனுடைய இந்த பையன் சாய்பாபா வாழ்க்கையில கூடவே, மகள்சாபதி எப்படி கூடவே வருவாரோ அது மாதிரி அந்த தாத்தியா அப்படிங்கிற அந்த பையன் கூடவே இருப்பாரு. ஏன்னா இது அம்மா பிள்ளை உறவு மாதிரி. பாய்ஜாபாவும் பாயும் சாய்பாபாவும் அம்மா பிள்ளை மாதிரி ஆயிடுச்சுன்றதுனால இந்த தாத்தியாவும் சாய்பாபாவும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகி போயிட்டாங்க, அண்ணன் தம்பி மாதிரி ஆகி போயிட்டாங்க. வயசு ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னா கூட அண்ணன் தம்பி மாதிரி ஆகி போயிட்டாங்க. இந்த தாத்தியா கிட்ட அடிக்கடி வந்துட்டு சாய்பாபா கேட்டு, எனக்கு ஒரு மண் குணம் செஞ்சு கொடு, இல்லாட்டினா எனக்கு அகழ் விளக்கு செஞ்சு கொடு, இந்த மாதிரிலாம் கேட்பார். அவர் வந்துட்டு ஒரு பானை செய்கிறவர். மண் குடத்துல அந்த மண் குடத்தை சுடுறதுக்கு முன்னாடியே அந்த ராவா இருக்கிற மண்ணிலேயே போயிட்டு அந்த குடத்துலயே போயிட்டு தண்ணியெல்லாம் மூந்துட்டு வந்து ஒரு 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 வெற்று நிலத்துல நான் ஒரு பூந்தோட்டம் வைக்க போறேன் அப்படின்லாம் அந்த 16 வயசு ஃபக்கீர் பையன் தோண்டி 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 பூவெல்லாம் நட்டு வச்சிருக்கிறான். அப்பெல்லாம் ஊரெல்லாம் சொல்லிச்சாங்க, இப்ப அந்த இடத்துல முளைக்காதுப்பா, நாங்கெல்லாம் நெல் போட்டிருக்கோம் அது போட்டிருக்கோம், ஒன்றும் முளைக்கலப்பா, நீ என்னப்பா பூச்செடி வைக்கிற அப்படின்னு கேட்டோன்னு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, யாரு ஃபக்கீர் சாய்பாபா சிரிச்சுக்கிட்டே. அப்பெல்லாம் சாய்பாபான்ற பேர்லாம் கிடையாது, நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். சரியா, சிரிச்சுக்கிட்டு அந்த மண் குடத்துல தாத்தியா செஞ்சு கொடுத்த அந்த மண் குடத்துல வந்துட்டு தண்ணி ஊத்துறது. இப்படி ஒரு கட்டத்துல அது முளைச்சிருச்சு, அது ஒரு நந்தவனமாகி போனது. ஒரு நாள் திடீர்னு வந்து பாக்குறாங்க அந்த வேப்ப மரத்துக்கு அடியில அந்த பையனை காணும். வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்றாங்க, அந்த பையனை காணவே காணும், எங்கேயும் போயிட்டான்.
தினமும் இந்த பாய்ஜா பாய் சாப்பாடை கொண்டுகிட்டு வர வேண்டியது, காத்துக்கிட்டே இருக்க வேண்டியது பையனுக்கானும். ஐயோ பகவானே, என் பிள்ளை எங்க போச்சோ, நல்லா இருக்கட்டும், சோறுக்கு யாராவது சோறாவது போடட்டும் கடவுளேன்னு இந்த அம்மா வேண்டிக்கிட்டு சரி ஊரே மறந்து போனது. அவனதுதான் ஒரு மாசம், ரெண்டு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருடம். இங்க பாருங்க, இப்போ நான் சாய்பாபாவின் அந்த வாழ்க்கை அந்த டைம் லைனுக்கு வர்றேன். அவர் எப்பதான் பிறந்தாரு, எப்பதான், என்னதான் வயசு? இப்ப நான் அந்த 16 வயசுன்னு நான் முன்னாடி சொல்லிவிட்டேன். ஆனா அதெல்லாம் நான் வந்துட்டு ஆதாரத்துல இருந்து எடுத்து கணிச்சு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, அந்த வேப்ப மரத்தில் அமர்ந்திருந்தார்னு சொன்னேன் தெரியுமா, இப்ப காணாம போயிட்டான்னு சொன்னேன் தெரியுமா, இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பையன் தான் சாய்பாபா, இந்த பையன் இந்த இந்த வயசுல பிறந்தான், இந்த ஊருக்கார பையன், அப்பா அம்மா ஒண்ணும் தெரியாது மக்களுக்கு. அந்த பையன் ஒண்ணும் சொல்லக்கூட இல்லை, அந்த பையன் பேர் எதுவுமே சொல்லல, திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். 3 வருஷம் மக்கள் மறந்துட்டாங்க, அவங்க வேலை பழப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 வருடம் நீங்க பாருங்க, 1857வது வருடம் இந்தியாவில் ஒரு சுதந்திர போர் ஒன்று நடந்திருக்கிறது. அது ஒரு பெரிய கிளர்ச்சி, அது அது ஒரு மிகப்பெரிய போர். வெள்ளையர்களை அப்பொழுது இந்தியாவில் எதிர்த்து கொண்டு ஒரு போர் செய்திருக்கிறார்கள். அந்த போரில் மகாராஷ்டிராவில் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஒரு ஹீரோயினுங்க அந்த மகாராணி. ஒரு பையில கையில குழந்தைய வச்சுக்கிட்டு கல்யாணமாகி ஒரு மகாராணி. சரி, அவங்கள பத்தி பேசினா அப்புறம் இதை பேச முடியாது. அந்த மகாராணி வெள்ளையர்களை எதிர்த்து சண்டை போட்ட அந்த ஆர்மியில இந்த சாய்பாபா கலந்து கொண்டு சண்டை போட்டிருக்கிறார் வெள்ளையர்களை எதிர்த்து அப்படின்னு ஒரு சின்ன ஆராய்ச்சியை நான் படித்து பார்க்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உங்ககிட்ட சொல்றேன். இதை படிச்சு பார்க்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த போராட்டம் நடந்தது 1857 சரியா? இதை வச்சு நம்ம கணிக்கலாமா? அப்போ இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சாய்பாபா இந்த கிராமத்துல இருந்திருக்கிறாரு, சரியா? இந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப கதை சொல்ல போறேன். 1858 அதுக்கப்புறம் சாய்பாபா வந்துட்டாரு. இனி கதையில எல்லாம் வந்துட்டு சாய்பாபான்ற பேர் வந்துடும், சரியா? அது அப்ப 1858 இருந்து கதை இருக்குது. அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டு 16 வயசையே எப்படி பிடிச்சோம்னா, அந்த வருஷத்துல இருந்து பிடிச்சோம். 16, இங்கே ஒரு 3, அதுக்கப்புறம் அங்க ஒரு 1, அந்த 1 வருடம், அதுக்கப்புறம் 1858. அப்ப கரெக்டா பார்த்தோம்னா ஒரு 20 வருஷம் கணக்கு வருதா? அப்ப அங்கிருந்து பின்னாடி போனோம்னா 1838 ஒரு வேளை சாய்பாபா பிறந்திருக்கலாம். பிடிச்சாச்சா வருஷத்தை? சாய்பாபா அந்த வருடத்தில் பிறந்திருக்கலாம் என்று ஒரு கணிப்பு ஒன்று வருகிறது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன் பெருமக்களே,